ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா மிக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு க்ரீட்டிங் கார்டு ஐடியா தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த க்ரீட்டிங் கார்டுக்காண்டி இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார் ஸ்டிக்கர் நான் வந்து வாங்கிடுவோம் அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இந்த ஷீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நியூ இயர் விஷஸ் வரும்போதில் அதுக்காண்டி தான் நம்ம க்ரீட்டிங் கார்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் நீங்கள் வேறு எந்த விஷஸஸ்க்குனாலும் இதே மாதிரி மாடல் க்ரீட்டிங் கார்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு டோர் மாதிரி ஷேப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நடுஸில் இருக்குல்ல அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ள ஒரு லெட்டர் மாதிரி வைக்கணும்ல அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷீட்டை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் பேப்பர் இருக்குல்ல அந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன் அந்த சென்டர் சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துட்டு லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க பவர் வச்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒயிட் கலர் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷீட்டுக்கு உள்ளே வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டும் போது பார்டரில் வந்து அந்த பிங்க் கலர் தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நமக்கு வந்து தெரியும் இப்போ அந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல இதில் தாங்க நம்ம வந்து எழுதப்போகிறோம் நீங்கள் எந்த கண்டென்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எந்த க்ரீட்டிங் கார்டு இதே மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கணும் ஃபோல்டு பண்ணி நம்ம மடைக்கி நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கார்டை ஓப்பன் பண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷீட்டுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் ஷீட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான கண்டெண்ட்டை நம்ம மடக்கி நம்ம ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு வேர்டு வர மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி எழுதிருப்பேன் அந்த எழுதின வந்து நான் வந்து காமிச்சிருக்க மாட்டேன் ஃபைனல் வீடியோவில் நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருப்பேன் அது கூட நல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கிளிட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எதை யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லாட்டி சீக்வன்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நான் இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பிற ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி ஸ்டிக்கர் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ மாதிரி போட்டிருப்போம் அதை மறக்காமல் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போய்ட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த சென்டர் ஸ்பேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம எழுத போகிற கண்டென்ட்டோட பேப்பரை நம்ம வந்து ஒட்டிக்கலாம் பாருங்கள் மேலே உள்ள டாப்பை மட்டும் தான் ஒட்டணும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒட்டிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து மடக்கி வைக்கிற மாதிரி நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீட்டிங் கார்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கு வந்து பிடிக்கணும் நினைக்கிறேன் பாருங்கள் நான் எந்த மாதிரி ஃபோல் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து க்ரீட்டிங் கார்டு மேலே வந்து நம்ம வந்து சீக்வன்ஸ் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஃபெஃபிகால் வந்து வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நீ சீக்வன்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி போன வீடியோவில் வந்து சொன்னேன் இந்த சீக்வன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒட்ட போகிறோம் அங்கங்கே ஓட்டுவோம் சூப்பராக இருந்துச்சுங்க சீக்வன்ஸ் இதை விட பெருசு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒட்டுங்க உங்களோட சாய்ஸ் தான் உங்கள்கிட்ட வந்து எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து ஓட்டுங்க எங்கள்கிட்ட சில்வர் கலர் இருந்துச்சு அதனால் ஓட்டுனேன் இப்போ பாருங்கள் உள்ளேயும் பாருங்கள் நான் அதை மாதிரியே நான் வந்து ஒட்டிட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்மைலி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டார்ஸையும் வந்து ஒட்டிருக்கேன் ஃபோம் ஸ்டிக்கர்ஸ் சரியாங்க க்ளிட்டர் ஃபோம் ஸ்டிக்கர் ஸ்டாரை வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து புல் டவுன் சொல்லி எழுதிட்டோம்ல இதுக்கப்புறம் இதை கீழே இழுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த சீக்வன்ஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் நான் வந்து வச்சுருக்கேங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட கொலீக்ஸுக்கு யாருக்குனாலும் க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படுவாங்க இந்த ஸ்மைலி ஸ்டிக்கரில் வந்து என்ன ஃபேவரட்னா எனக்கு அந்த பவுச்ச ஸ்டிக்கர் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அழகாகவும் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் எழுதுனதுக்கப்புறம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு அட்ராக்டிவ் கலரில் நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க உள்ள பார்டர் லைன் எது வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டராக நம்ம வந்து கவர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டன் ரிப்பன் நான் வந்து எடுத்திருக்கேன் சாட்டன் ரிப்பன் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு நாட் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டிக்கர் நான் வந்து ஓட்டினேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லாட்டி அடுத்த மாடல் கூட இன்னொரு மாடல் கூட ரெடி பண்ணேன் அந்த சாட்டன் ரிபில் இந்த மாதிரி நாட் போடாமல் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டுற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணேன் அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம வந்து ரிபனை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதுவுமே அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எங்கள்கிட்ட இருக்க இருந்த கலர் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் கிராஃப்ட்டுக்கா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லுவேன் மறக்காம இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் கொட்டி சிது நான் சொன்னேன் இன்னொரு மாடல் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டாரை மட்டும் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவரும் ஒட்டியிருப்பேன் பாருங்கள் அந்த ஃப்ளவரையும் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ மறுங்க இப்போ என்ன மெத்தடில் பண்ண பண்ணுறங்கிறது உங்களுக்கு புரியுதா போனது வந்து நாட் போட்டிருந்தேன் இந்த இடத்துல வந்து நாட் போடாமல் ஜஸ்ட்டு ஸ்டிக்கரை மட்டும் தான் ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸ்டிக்கருக்கு பதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஓட்டலான்னு சொல்கிறேன் அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துகிட்டு சில்வர் கலர் வந்து ஓட்டியிருப்பேன் இதையும் காமிச்சிருப்போம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய்